இருப்பதற்கு பைத்தியம் போல இருக்கும் இதெல்லாம் இல்லை அழகா இருக்க. நியூஸ் நீங்கள் குயின்ஸ்லாண்டு போக போகிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 2023 சுட சுட எடுத்த வீடியோ. ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 51 ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடல்ட்ஸ்க்கு 30, சின்ன பசங்க வந்து 21. ஆனால் நீங்கள் 10 ரைட் முடிக்குது எப்போ உயிரே போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப பெருசு. இதில் மேப்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ மெயினான இதில் இருக்க ரைட்ஸே ஒர்க் ஆகலை, ரோப் கார் ஒர்க் ஆகலை, அம்மா ஸ்விம்மிங் ஃபுல்லு எதுவுமே இல்லை. நாங்கள் போனது நயாகரா ஃபால்ஸ் மட்டும் தான் இருந்தது. அந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ நாங்கள் குடி குடி விளாடின கேம்ஸு ரைட்ஸ் அதெல்லாம் எடுத்து இதில் போட போகிறேன். நீங்கள் போக போகிறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ப்ரைஸ் டீல்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 750, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 650. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம், செம்ம ஃபன்னு இருக்குது. ஹலோ நியூஸ், வெல்கம் டு மிஸ்டர் குல்குல் வ்ளாக்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம குயின்ஸ்லாந்து தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் காரில், அதுவும் என்ன கார்னா தார். ஸோ பார்க்கவேடி கருப்பு ராவணன் சொல்லுவாங்க. ஸோ அந்த காரில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுவும் குயின்ஸ்லாண்டில் நம்ம எம்காம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இது செம்ம ஃபன்னான ஒரு வ்ளாகாக இருக்க போகுது. வ்ளாகை ஃபுல்லாக பாருங்கள். தென் இது வியூவர்ஸ்க்கு மட்டும் இல்லை, என்னோட ஒரு குட்டி மெமரிஸாகவும் இருக்கும். என்னோடய எம்காம் பாய்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மெமரிஸ் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு இல்லை 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலுமே நம்ம வந்து எம்காம் படிக்கும் போது போனோமே, ஸோ அந்த நினைப்பு வரணும் தான் நான் போடுறது. ஸோ வியூஸ் வந்தாலும் வரலனாலும் பெரிய ஒன்றும் கவலை இல்லை. ஓகே, என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. வீடியோ என்னோட முழுக்க முழுக்க ஒரு மெமரிஸ்க்காக எடுக்கிற, என்னோட மெமரிஸ்க்கும் என் ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ்க்கும். ஸோ அது ஒரு கவிதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நானும் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல நட்பிற்கு காசு பணம் முக்கியமில்லை, கருத்து வேறுபாடு வந்தாலும் பிரிவு வருவதில்லை, என்றும் மாறாத குணமும் உரிமையுடன் பழகும் மனமும், இதைவிட வேறு ஒன்றும் தேவையில்லை நல்ல நண்பர்கள் இருக்கும் வரை. நான் ஃபஸ்ட்டு ரோட் பயங்கரமாக விளாடுவேன்னு பார்த்தா இந்த லைனே இல்லை இந்த இடத்துல, இந்த போய் நின்றுட்டாங்க. பார்த்தா சின்ன வண்டி, குட்டியோண்டு வண்டி, இந்த பார்க்க அழகாக இருந்தது. சரி, கடன ஓடி போய் உக்காந்து ஓட்டுவோமேனு சொல்லிட்டு ஓட்டினா ஸ்பீடு 5 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டுது. ஆனால் ஒரே ரவுண்டு தான் கொடுப்பாங்களாம். அதுவும் காண்டாயிடுச்சு, போடா போடா தள்ளி தள்ளி விட்டு அந்த வண்டியை ஓட்டி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தேன். நான் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஃபோட்டோலாம் எடுத்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரி, அடுத்த ரைடு போவாங்க. செகண்ட் ரைடு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று சைடில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. அது வந்து பாரு, நீங்கள் வெயிட்டு மிஷின் போட்டுருக்கோம், போய் நின்றீங்கன்னா சில்லாக்கிட்டோம் தான். ஸோ உங்கள் மூஞ்சில் வந்து தண்ணி அடிச்சிடும், அதை பார்த்துக்கோங்க. நான் பசங்க எல்லாருமே அதை ப்ராங்க் பண்ணி ஏமாந்துட்டாங்க, நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. செகண்ட் ரைடு வந்து ஃப்ரீ ஃபால் ரைட் போகலான்னு லைன்ட்டு இருந்தோம். சும்மா எக்கச்சக்கமாக ஜனம் சாட்டர்டே வேறு போனோமா. இது வந்து குயின்ஸ்லேண்டோட ஃபேமஸ், இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், பார்த்தோன்னே தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்து 100 ஹைட் ஃபீட் வரைக்கும் ஏற்றுவாங்க, செகண்ட் டைம் வந்து 200 ஃபீட். அது எப்படினா கூட கேமரா எடுக்க அவன் பயந்துட்டேன், கேமரா எடுத்துகிட்டு போனால் எடுக்க முடியாது, அவ்வளோலாம் இல்லை. ஸோ மெஷின்லாம் இல்லை, மேலே போனால் அந்த இறக்கும் போது தான் ஒரு பயம் வருது. அதுக்கப்புறம் இது ஜாலியாக தான் இருக்கிறவங்களாம் சீனுக்காக என்ஜாய் பண்ண சொல்லி கத்தி எனர்ஜி தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பயம்லாம் இருந்தால் அந்த இறக்கும் போது மட்டும் அடிவேர் லைட்டாக மிஸ்க்குன்னு அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இது மட்டும் நான் குரூப் எடுக்கல. வாங்க செகண்ட் வீடியோ, நெக்ஸ்ட் ரைட் போகலாம் வாங்க. தேர்ட் ரைடாக வந்து ஆக்டோபஸ் ரைடுன்னு போனோம். இது வந்து ஆக்டோபஸ் மாதிரி மேலே இருக்கும், கொண்டை மேலே கீழே வந்து ரொம்ப போய் உக்காந்துட்டோன்னா ஒரு இதில் வந்து ரெண்டு பேர் உக்காரணும். உக்காந்துட்டோன்னா அப்படியே மூணு பக்கம் இடிக்கிற மாதிரியே சுத்தம், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே ஹைட் ஏறும், ஹைட் இறங்கும். இது இதுக்கு என்ன சீன் போகிறானுங்க போன ஃப்ரண்ட் அண்ட் பேக்லலாம் புஷ்வத்தெலாம் வந்து நொந்துட்டான், அப்படியே கற்று கற்று கத்துறான். அப்போ இறுக்கமாக போச்சுன்னு கண்ணெல்லாம் முடிக்கணும் அந்த அளவுக்கு இது ரைடுலாம் இதுவே இல்லை. சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான்.
நீங்க அப்படி போறீங்க தலை சுத்துனா அப்படி மேலே கிளலாம். இந்த ரைடு வேற நசுக்கிறானுங்க, அதுலயும் இந்த பிளாக் எடுக்கிறான்ல பேச மாட்டானுங்க. இந்த கை தூக்கி போஸ்ட் காட்டுறாங்களே தவிர பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி எவனா ஒத்தனாச்சும் அப்படி இருந்தது இப்படின்னு சொல்லுவானு போது அவனும் சொல்ல மாட்டானுங்க. அடுத்த வீடியோலாச்சும் பார்ப்போம் அந்த ரைட்லயாச்சும் சொல்றாங்களான்னு. நாலாவது ரைடாக வந்து ரோலர் கோஸ்டர் போனோம். இது பயங்கரமாக இருந்தது. ஸோ நான் ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை, எம்ஜிஎம்லாம் செம்ம ஹைட்டாக ரொம்ப அப்படி தலைகளெலாம் சொல்லுது அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஆனாலும் சூப்பராக இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஆர்வத்தில் இப்போ உட்காந்து கோப்ரோலாம் இருந்தது கையில் எடுத்து வச்சு பசங்களை ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோவில் எடுத்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணிட்டேன். அது ரைடு ஸ்டார்ட் ஆச்சு, நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் ஸோ சேடாக போயிடுச்சு. ஸோ வந்து முடிச்சுட்டு பசங்களோட இதுவெலாம் கேட்போவாங்க, அவங்க இதில் ரிவ்யூலாம் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கு பார்க்குவாங்க. நடந்து போறப்போ சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ்லாம் வந்து தென்பட்டது. 20 ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட தான் நான் பார்த்துருப்பேன். பார்ட் 2 வந்து தரமான சமம் சம ஃபன் இருக்கு. ஏன்னா நயகரா ஃபால்ஸ் தான் அல்டிமேட்டு ஃபன்னாக இருந்தது. அப்புறமா வந்து வாட்டர் ரைட்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் டெரிஃபிக்கான கேம்லாம் வந்து பார்ட் 2 வரும். ஏன் ரோப் காரு, ரயில்வே ஸ்டேஷன், இமாலய ரைட்ஸ்லாம் வந்து மூணாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ட் 2 சொல்கிறேன். ஸ்டே ட்யூன். GulKul Vlogs.